ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ் அப்டேஷன், ஸ்கீம்ஸில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து என்னென்ன அப்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இதில் பார்த்தோன்னா, தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர்லையும் பார்த்துருக்கேன், விகாஸ் பீடியாவில் பார்த்துருக்கேன், அதை தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நீங்கள் அதை எழுதிட்டு நீங்கள் வந்து என்னென்னா இந்த அப்டேட் பண்ணதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேலாம், என்னென்ன சமயத்தில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீம், இதை வந்து எதை மாற்றிருந்துருக்காங்கன்னா, மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமே என்னவா மாற்றிருக்காங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீமாக மாற்றிருக்காங்க. ஏன் இதை மாற்றினாங்க அப்படிங்கிற ரீசனும் பார்க்க போகிறோம். ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை மாற்றினுங்கிறதுக்கு ரீசனும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஓகேலாம், மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் முன்னாடி பார்த்தோமா தான் 1989 இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 10% தான், 25,000 வந்து கொடுத்துருந்துருக்காங்க. 2011 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50,000 கொடுத்துருந்துருக்காங்க. இதோட அப்டேஷன் வந்து இது வந்து இதில் மென்ஷன் பண்ணலாம். இதில் நம்ம தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர்லையும் சரி, இன்னமும் விகாஸ் பீடியாலும் இதை வந்து மென்ஷன் பண்ணல. 4 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து எதுக்கு, மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ்க்கே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருந்து, இன்டர் கேஸ்ட் பண்ணாலும் விடோ ரீமேரேஜுக்கு மட்டும்தான் 4 கிராம்ஸ் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2011 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து அப்டேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, டிகிரி படிச்சிருந்தா 50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அப்டேஷனாக இருக்கணும். ஓகேங்களா, ஜென்ரலாக இருந்தனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜை தான் நிரப்ப முடியும் தவிர, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மார்க் அதிகமாக விடும். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்டாலும் இந்த மாதிரி அப்டேஷனோட கேட்பாங்க, அதனால கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். ஓகேங்களா, 2016 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 4 கிராமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 கிராம்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2016 வந்து 4 கிராமே வந்து 8 கிராமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2022 என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீமே டோட்டலாக மாற்றிட்டாங்க. மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமுங்கிறது வந்து என்னென்னா ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம்னு மாற்றிட்டாங்க. ஏன் இதை மாற்றினாங்க அப்படின்னு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்ன ரீசன் கரெக்டாக தான் இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேண்ணா, சரி, மேரேஜ் அசிஸ்டன்ஸுக்கும் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸுக்கும் ஏன் இதை வந்து இந்த மாதிரி மாற்றுறாங்க அப்படிங்கிற ரீசனும் நம்ம பார்க்கலாம். சரி, மூவலூர் ராமாமிர்தம் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் என்ன என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாங்கள் ஒரு தங்கமும் நாங்கள் வந்து உங்களுக்கு 8 கிராமும் கொடுக்கல, 25,000 ஃபிஃப்டி தௌசண்டோ கொடுக்கல. ஆனால் நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா, உங்கள் கேர்ள் சைல்டு வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படித்தாங்கன்னா, அவங்க 6th to 12th இருந்தாங்கன்னா என்ன பண்ணோன்னா, நாங்கள் 1,000 பர் மந்த்லியாக கொடுத்துருவோம், மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ தரோம், 1,000 ருபீஸ் தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டேரெக்டாக என்ன பண்ணப்படும், ஸ்டூடெண்டோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து மந்த்லி வந்து டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சிட்டீங்க, அண்டர் கிராஜுவேட் டிகிரியோ டிப்ளமாவோ ஐடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் கண்டினியூஸாக நான் உங்களுக்கு 1,000 ருபீஸ் தரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் டிகிரி படிங்க, டிப்ளமா படிங்க, ஐடிஐ படிங்க, உங்களுக்கு தொடர்ந்து வந்து நாங்கள் 1,000 ருபீஸ் தரத்துக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் இந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம்னா, 72,000 இன்கம் லிமிட், 72,000 லிமிட்டை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கிராமத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து 10 ஏக்கர் இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா 72,000 லிமிட் கம்மியாக போட்டுருவாங்க, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் இன்னொன்று வந்து கரெக்டாக இன்கம் லிமிட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியெலாம் கண்டுபிடிச்சிடலாம், அதே சமயத்தில் வந்து கரெக்டாக போய் சேரும். இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறாரு, நீங்கள் டிகிரி படிங்க உங்களுக்கு 1,000 ருபீஸ் 1,000 ருபீஸ் தரோம். அப்போ என்ன, அது ஒரு வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோ வருது, அதுவே 60,000 வந்துருது, அதுவும் தந்துடும். நீங்கள் 6th to 12th வந்து படிக்க வைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலியில் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்னது ஒரு வருஷத்துக்கு 12,000 வந்துடும், கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேண்ணா, இதான் வந்து இதோட ஸ்கீம், நல்ல ஸ்கீம் தான், தப்பு கிடையாது, இதை அப்படியே நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீம் வந்து எப்படி மாற்றினாங்க, இதுலேருந்து மாற்றினாங்க, தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டத்தை வந்து ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீமாக மாற்றுறாங்க. இது மூலமாக என்ன பண்ணுவாங்க, 6th to 12th படிக்கிறவங்களுக்கு வந்து 1,000 பர் மந்த் வந்து கொடுப்பாங்க. ப்ரொவைடர் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கணும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து சேர்த்துக்கணும். இது எப்படி வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ் ஸ்டூடெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அவங்க தருவாங்க, டிப்ளமோ ஐடி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களா அவங்க தருவாங்க. நீங்கள் டிகிரி முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய வந்து சப்போர்ட் பண்ணுறது எங்களோட வேலை. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து மெயினானது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், யார் இதை மாற்றினா, இந்த ஸ்கீமை யார் மாற்றினோம்னா எம்கே ஸ்டாலின் மாற்றிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, சரி.